மனிதர்கள் எப்போதும் பலனை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பர். நான் ஆற்றவிருக்கும் காரியத்திற்கு பலன் யாதாக விளங்கும், அதன் விளைவு யாதாக இருக்கும். ஆனால் எதற்கு அதை பற்றிய கவலை? விதைப்பது சுபமாக இருந்தால் விளைவது அசுபமாக இருக்காதே. நிறைந்த மனதோடு பணிகளை ஆற்றினால் விளைவை பற்றிய கவலை எதற்கு? பூப்பறிக்கும் கரங்களை அச்செடியின் முட்கள் சில நேரம் கிழித்து விடுவதுண்டு, ஆனால் சுகந்தம் அவர்களின் கரங்களில் தங்கிவிடுவதுண்டு. வைரத்தை தேடுகையில் கரியோடு புரண்டு உழைக்கும் நபர் கருவுருவம் கொண்டவராய் விளங்குவார், ஆனால் அவர் கைமேல் பலனாய் கிட்டுவது வைரமாகும். ஆகையால் சுபமே நடக்கும் என காரியமாற்றுங்கள், அதன் விளைவு சுபமாகவே விளங்கும். பேரன்போடு கூறுவோம்.